வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். கடந்த இரண்டு வீடியோஸில் 2017 குரு பெயர்ச்சியை முன்னிட்டு 12 ராசிகளுக்குமான பலனை பார்த்தோம். இப்போ வந்து பரிகாரங்கள், இந்த பரிகாரங்களை வந்து 12 ராசியினருக்கும் இந்த ஒரே வீடியோவில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இது நம்ம பரிகாரங்களுக்கும் சம்பிரதாயமான பரிகாரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். சம்பிரதாய பரிகாரங்கள்லாம் வந்து எப்படின்னா, நடக்க போகிற கெட்டதை நடக்க விடாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து சம்பிரதாய பரிகாரங்களின் சாரம். அதாவது நவகிரகங்கள் இறைவனின் படைப்பு. இப்போ நீங்கள் வந்து நவகிரகங்களின் செயல்பாட்டை நிறுத்திடுவோம் அப்படின்னா வந்து கடவுளையே அவருடைய செயல்பாட்டையே நிறுத்துவதற்கு சமம். இப்போ கடவுள் இருப்பது உண்மை என்றால் அவருடைய படைப்பான நவகிரகங்களுடைய செயல்பாட்டையும் நிறுத்த முடியாது. இப்போ உண்மையான நாஸ்திகம்னா வந்து அதான், நடக்க போகிற கெட்டதை நாங்கள் நடக்க விடாமல் பண்ணிடுவோம் அப்படின்னா அதான் நாஸ்திகம். இப்போ நாம் வந்து நடக்க போகிற கெட்டதை நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்க்கையோ ரெப்புடேஷனோ பாதிக்காத அளவில் அதை நடத்திக்கிறது. அதான் வந்து நான் சொல்லும் இந்த லாஜிக்கல் ரெமெடிஸ் இதனுடைய சாரம். இப்போ வந்து இந்த 12 ராசிகளுக்கு முன்னான பரிகாரங்களை பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து இந்த மேஷ ராசி, இவங்களுக்கு குருவானவர் 9-12 குடையவர் 7 நிற்கிறார். 12 குடையவராக 7 நிற்பது ஒரு சிக்கல். இப்போ வந்து இதை வந்து ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணணும்னா, மனைவி வகையில் சில செலவுகளை மனம் உகந்து செய்யலாம். முக்கியமாக வந்து குரு என்றால் கோல்டு, அதனால் வந்து வீட்டில் மனைவி பல காலமாக போட்டு வச்சிருந்த இன்டென்ட் அதை வந்து உங்கள் சக்திக்கு உகந்த வரையில் அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணுங்க, அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் இந்த வியாழக்கிழமைகளில் அடுத்து வந்து இந்த குருவுக்குரிய நட்சத்திரங்கள் வரும், அதாவது புனர்வசு, விசாகம், அதே போல் அந்த புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களில் மனைவியுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது நல்லது. அது ஒரு பரிகாரம். அதே போல் இவர் 7 அப்படியே ராசியை பார்ப்பார், அதனால் வந்து ஓவர் திங்கிங் மனசில் வந்து ஒருவித பயம் ஏற்படும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து மஞ்சள் நிற ஆடை அணிகலன்கள் அதிகமாக உபயோகிங்க. அடுத்தது ரிஷப ராசி, இவங்களுக்கு வந்து 8-11 உடைய குரு 6 வரார். இது 8 கூடியவர் 6 வர்றது நல்லதுதான், ஆனால் 11 குடையவரும் 6 வரார். இதனால் வந்து மூத்த சகோதரம் யாராவது இருந்தால் அவங்களோடு சிறிய அளவில் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க, அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் குரு 6 நிற்பதனால் இந்த வயிறு இதயம் இது ரெண்டு தொடர்பாக சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. வேலைக்கு சாப்பிட்றது, சத்தான உணவு, எளிதில் செரிக்கக்கூடிய உணவு, இப்படி மெயின்டைன் பண்ணலாம். அதே போல் இதயம் என்றால் இந்த என்ன சொல்கிறது, உடல் பருமன், உங்கள் உயரத்துக்கேற்ற பருமன் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான ரெமிடிஸ் இப்போ வந்து இந்த பேலியோ டயட்டுன்னு ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம், நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு தேவை இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு கடன் வாங்கிருங்க, அந்த தோஷம் குறையும். அடுத்தது இந்த மிதுன ராசி, இவங்களுக்கு வந்து குரு 7-10 குடையவர், இவர் வந்து 5 வர்றார். இது நல்லது தான். அதே நேரத்தில் இந்த 5 இடத்துல குரு வரும்போது இங்கே வந்து ஓவர் திங்கிங் வந்துடும். வந்து சில நேரத்தில் வந்து யோசித்தோம் வைங்க,
அது வேலைக்கு ஆகாது. உடனடி லாட்ரி மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆகணும் சில மேட்டரில். அதனால் வந்து அந்த ஓவர் திங்கிங், அந்த மனதில் இனம் புரியாத பயம் உங்களுக்கு ஏற்படுமே ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தை கற்றுக் கொடுத்த நபர் அல்லது உங்களுடைய அந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் அவளை போய் பார்த்து வெறுங்கையாக போகாமல் ஏதோ பழம் பிஸ்கட் பேக்கெட் அது இது வாங்கிட்டு போய் பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு வாங்க, அந்த எஃபெக்ட் வந்து குறையும். அடுத்தது இந்த கடகராசி. கடகராசிக்கு வந்து குரு 6-9 குடையவர், இவர் 4 வரார். இதனால் வந்து இந்த வீடு, வாகனம், கல்வி இது தொடர்பான செலவுகள் ஏதாவது வந்தால், காசு உங்ககிட்ட இருந்தாலும் கொஞ்சம் காசை கடன் வாங்கி அந்த செலவை செய்யுங்க, அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் இந்த இதயம் தொடர்பாக சில ப்ரிகாஷன்ஸ், அதாவது பாடி வெயிட்டை கண்ட்ரோலில் வைக்கிறது, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, மெடிடேட் பண்ணுறது, இப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கோங்க. பாக்யாதிபதியாக இவர் நாளில் இருப்பது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு ஒன்றும் பரிகாரம் தேவையில்லை. அடுத்தது சிம்ம ராசி. இவங்களுக்கு 5-8 குடையவர் குரு, இவர் வந்து 3 நிற்கிறார். இவர் இந்த இளைய சகோதரம் யாராவது இருந்தால் அவங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அதே போல் இந்த வித்தின் த சிட்டி ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹெல்மெட்டை போடுங்க, ஃபோர் வீலராக இருந்தால் சீட் பெல்ட்டை போடுங்க, ரேஷ் டிரைவிங் எல்லாம் செய்யாதீங்க. அதே போல் காதில் கண்டதையும் போட்டு குடையாதீங்க. மனசில் வந்து ஒரு பயம் பீதி இருக்கும். வேணும்னா வந்து உங்கள் செல்ஃபோனில் இந்த பஞ்சாட்சரி ஓம் நமசிவாயா இதை வந்து ரிங்டோனாக வச்சுக்கோங்க, அது அப்பப்போ காதில் விழுந்துக்கிட்டு இருந்தால் அந்த எஃபெக்ட் குறையும். 5 குடையவராக இவர் 3 வருவது இது வந்து கொஞ்சம் தயக்கத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும். இதுக்கும் வந்து அந்த பஞ்சாட்சரி ரிங்டோன் ஒரு நல்ல பரிகாரம் தான். அடுத்தது வந்து கன்னி. கன்னியா ராசிக்கு வந்து குரு 4-7 குடையவர், இவர் வந்து 2 வர்றார். இது நல்லது தான், இதுக்கு ஒன்றும் பரிகாரம்லாம் தேவையில்லை. அடுத்த வீடியோவில் வந்து இந்த துலாம் முதலான மீனம் வரையிலான 6 ராசிகளுக்கு உண்டான பரிகாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.